ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சுறா புட்டு அதை எப்படி செய்யறதுங்கிறது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சுறா புட்டு மீன் குழம்பு, எந்த மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாமல் தயிர் சாதம், ரசம் சாதம், சாம்பார் சாதம், இப்படி எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த சுறா புட்டுக்கு ஒரு ஸ்டவ்வில் கடாயை வச்சு அதில் 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கிறேன். அதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டு கொதிக்கட்டும். தண்ணி ஊற்றி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் இதில் 400 கிராம் சுறா மீன் வாங்கி வச்சுருக்கேன். நல்லா இந்த மாதிரி பெரிய துண்டாக வாங்கி வச்சுருக்கேன். அதை இந்த தண்ணியில் போட்டுக்குவோம். போட்டு ஓரளவுக்கு வெந்தோன்னு நம்ம எடுத்துருவோம். இது எதுக்கு வேக வச்சு செய்ய போகிறோம்னா, இந்த தோலை ஈஸியாக உரித்து எடுக்கலாம். அதனால் வேக வச்சுட்டு நம்ம இந்த சுறா புட்டை செய்ய போகிறோம். இப்போ மீன் வெந்துருச்சு. மீன் வெந்துருச்சு, இதை எடுத்துருவோம் தண்ணியிலேருந்து. தண்ணியிலேருந்து எடுத்து ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கோங்க, ஆறட்டும். நல்லா வெந்துருச்சு. இதை ஆற வச்சுட்டு இதில் தோலை உரித்து எடுத்துக்குவோம். இப்போ மீன் எல்லாம் ஆறிடுச்சு. இப்போ இதை இந்த பிளாக் தோலை ரிமூவ் பண்ணிடுவோம். இப்படி எழுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடும். அதுக்காக தான் வேக வச்சு இந்த தோலை ரிமூவ் பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்க 3 மீனையும் தோல் எடுத்துக்குவோம். இப்போ 3 மீனையும் தோலெல்லாம் எடுத்தாச்சு. இதை இந்த சென்டரில் முள் இருக்கும், அதை மட்டும் எடுத்துட்டு உதுத்துக்குவோம். இந்த மாதிரி ஒரு சென்டரில் ஒரு முள் இருக்கும், இதை எடுத்துருவோம். இந்த மாதிரி 3 மீன்லேயும் இருக்க அந்த சென்டர் முள்ளை எடுத்துருவோம். எல்லா முள்ளையும் எடுத்தாச்சு. நல்லா உதுத்து விட்டுக்குவோம். இதை நல்லா உதுத்து விட்டுக்குவோம். இப்போ எல்லா மீனையும் நல்லா உதுத்தாச்சு. இது இப்படியே இருக்கட்டும். நம்ம இது தாளிக்க வேண்டிய பொருளெல்லாம் எடுத்துக்குவோம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு மண்சட்டி வச்சுருக்கேன். அதில் 1-2 டேபிள்ஸ்பூன் கிட்டக்க நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு போட்டு பொரியட்டும். கடுகு சோம்பு பொரிஞ்சதும் நான் 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதை போட்டுக்குவோம். போட்டு நல்லா வதக்கி விட்டுக்குவோம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிட்டுட்டே நான் 4 பல்லு பூண்டை பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் போட்டுக்குவோம். அப்புறம் 2 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் போட்டுக்குவோம். கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டு எல்லாத்தையும் சேர்த்து வதக்கி விடுவோம். வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் பச்சை மிளகாய் வதங்குற நேரத்தில் இந்த சுறா புட்டுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு காரம்லாம் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. காரம் வேணும்னா பச்சை மிளகாய் ஜாஸ்தி போட்டுக்கோங்க. இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். அப்புறம் 1/2 டீஸ்பூன் சோம்பு பவுடர் போட்டு எல்லாத்தையும் சேர்த்து வதக்கி விடுங்க. இப்போ வெங்காயம்லாம் வதங்கிருச்சு நல்லா. இதில் நம்ம பொடிச்சு வச்ச இந்த சுறாவை போட்டுக்கலாம். முள்ளெல்லாம் எடுத்துட்டு பொடி பண்ணி வச்ச இந்த சுறாவை போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த சுறாவில் இருக்க தண்ணி ஈரப்பதம்னா போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். இந்த மீனில் இருக்க சலசலப்பழங்குற வரைக்கும் இருக்கட்டும் ஒரு 10 நிமிஷம். அப்பப்போ நடுமுதல கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இதில் இருக்க மாய்ச்சரெல்லாம் குறைஞ்சிருச்சு. அங்கே தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரையாக இருக்கு. அந்த சலசலப்பெல்லாம் குறைஞ்சி ஈரப்பதம்லாம் கம்மியாயிடுச்சு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். தேங்காய் துருவல் விருப்பப்பட்டால் போட்டுக்கோங்க, இல்லாட்டினா தேவையில்லை. ரொம்ப போடணும்னு அவசியம் இல்லை. தேங்காய் துருவல் போட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ இதில் கடைசியாக கொத்தமல்லி தழையை தூக்கும். கொத்தமல்லி தழை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ அருமையான சுறா புட்டு ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சுவையான டேஸ்டியான சுறா புட்டு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே டெக்கரேஷனுக்காக கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை வச்சுக்கலாம். இந்த சுறா புட்டை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.